வணக்கம் நேர்களே, இந்திய நாளிலும் அரசியல் சாணக்கிய பகுதியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நாள் அந்த நாட்டு நடப்பை இந்த தொகுப்பில் தந்து கொண்டிருக்கின்றோம். நாடளாவிய ரீதியை பொறுத்தவரையில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், எரிபொருள் விநியோகம் சில இடங்களில் சீராக நடைபெறுகிறது. சில இடங்களில் ஒரு கொஞ்சம் பெட்ரோலை கூட மக்கள் பெறாத நிலையில் காத்திருக்கக்கூடிய செய்திகளை சமூக வலைதளங்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தாலும், இன்றைய நாளில் இந்த QR கோட் தொடர்பில் புதிய அறிவிப்பு ஒன்று காஞ்சன விஜயசேகர் அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பில் தான் முதலில் பார்க்க போகின்றோம். அரச நிறுவனங்கள், அமைப்புகள் மற்றும் வியாபாரங்களை முன்னெடுக்கும் நிறுவனங்களில் பல வாகனங்கள் இருந்தால், அந்த வாகனங்களுக்கு August 12 முதல் QR குறியீட்டில் எரிபொருளை பெற பதிவு செய்ய முடியும் என்று எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்திருக்கிறார். தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பதிவில் தான் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு கையடக்க தொலைபேசியை பயன்படுத்தி தமது பதிவுகளை அவர்கள் அரசு திணைக்களங்களில் இருக்கக்கூடிய வாகனத்தினர் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதேபோன்று இந்த செயல்முறை குறித்து மேலும் தெளிவுபடுத்திய அமைச்சர், ஒவ்வொரு வாகனமும் தனித்தனி தொலைபேசி எண், அடையாள அட்டை, கடவுச்சீட்டு அல்லது வாகனத்தின் வணிக பதிவு எண் அல்லது தேசிய எரிபொருள் பாஸ் QR அமைப்பில் வாகனத்தை பயன்படுத்தும் எந்த ஒரு பயனரும் பதிவு செய்ய முடியும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே 12 முதல் தான் இது நடைமுறைக்கு வரப்போகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று முச்சக்கர வண்டி வச்சிருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு 7 லிட்டர் பெட்ரோல் போதாது, 30 லிட்டர் பெட்ரோல் தர வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அது தொடர்பிலும் பேச்சுக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அதேபோன்று இந்த முச்சக்கர வண்டி வைத்திருக்கக்கூடியவர்கள், நீங்கள் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பொலிஸ் நிலையங்களில் உங்களுடைய எரிபொருள் நிலையத்தை நீங்கள் ஒதுக்கிக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று நீண்ட காலமாக இலங்கையில் இடம்பெறாத ஒரு சம்பவம் மீண்டும் இடம்பெறப் போகிறது. மக்களுக்கு ஓரளவு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாகத்தான் இந்த செய்தி அமையப் போகிறது. வாகன இறக்குமதி தொடர்பில் தான் தொடர்ந்து நாங்கள் பார்க்க போகின்றோம். இன்றைய நாளில் வாகன இறக்குமதி தொடர்பில் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி ஒன்றும் வெளியாக இருக்கிறது. நாட்டிற்கு அந்நிய செலாவணியை கொண்டு வரும் வகையில் முன்மொழியப்பட்ட சில வேலை திட்டங்களுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. இதன்படி அந்நிய செலாவணியை கொண்டு வரும் நபர்களுக்கு மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் விசேட வேலை திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் சந்திப்பில் கலந்து கொண்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார் தான் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் நாட்டுக்கு சட்டபூர்வமாக அனுப்பும் பணத்தில் 50% சமனான பெறுமதியான மின்சார வாகனத்தை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி பத்திரத்தை அறிமுகப்படுத்துவதற்கான முன்மொழிவுக்கே இவ்வாறு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. ஆகவே வெளிநாடுகளிலிருந்து எங்களுடைய நாட்டிற்கு டாலர்கள் வர வேண்டும். அந்த டாலர்கள் வருமாக அப்படி டாலர் கிடைக்கக்கூடியவர்கள் தான் இந்த மின்சாரக்கார்களை இறக்குமதி செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று இன்றைய நாளில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம், நிமல் ஸ்ரீபால் டி சில்வா கடந்த காலங்களில் லஞ்ச ஊழல்களில் அதிகம் பேரடிபட்ட ஒருவர் மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்யப்பட்டிருக்கிறார். இன்று அதிபர் ரணில் விக்ரமசிங்கவினால் தான் இந்த பதவி பிரமாணம் அவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. பதவி நிமல் ஸ்ரீபால டி சில்வாவுக்கு எதிரான லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட அதிபர் குழு சமர்ப்பித்த அறிக்கைக்கமைய நிமல் ஸ்ரீபால டி சில்வா இன்று அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டிருக்கிறார். ஜப்பானிய நிறுவனமான டைசி நிறுவனத்திடம் அமைச்சர் ஒருவர் லஞ்சம் கோரியுள்ளதாக அண்மையில் நாடாளுமன்ற அமர்வில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்திருந்தார். சமூக மற்றும் இணையதள ஊடகங்களில் வெளியான செய்தியின் அடிப்படையில் எதிர்க்கட்சித் தலைவர் இந்த விடயம் குறித்து நாடாளுமன்றில் கேள்வி எழுப்பியிருந்ததையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரபல பாடசாலையொன்றில் மாணவிக்கு பல்வேறுபட்ட அசௌகரியங்களை ஒரு ஆசிரியர் ஏற்படுத்தியிருக்கிறார். அது தொடர்பில் மாணவி தானாக முன்வந்து ஊடகங்களிடம் தன்னிச்சையாக மிகவும் தைரியமான முறையில் அந்த விடயங்களை அம்பலப்படுத்தியிருக்கிறார். அது தொடர்பில் தான் பார்க்க போகின்றோம். யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல பாடசாலையில் இடம்பெற்ற சம்பவம் குறித்து பகீர் தகவலை அந்த பாடசாலை மாணவி அம்பலப்படுத்தியிருக்கிறார். யாழ்ப்பாணம் ஊடக மையத்தில் குறித்த மாணவி மற்றும் அவரது தாயார் சம்பவம் குறித்து ஊடகங்களிடம் விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். கடந்த ஒரு மாதமாக பாடசாலையில் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக பாடசாலைக்கு செல்லாத நிலையில் கொழும்புக்கு செல்லவிருப்பதாக கூறி பாடசாலை விடுகை பத்திரம் எடுத்த நிலையில் அதில் வேறொரு பாடசாலையில் அனுமதிக்க முடியாத நிலையில் விடுகை பத்திரம் வழங்கியுள்ளதாக தாயார் கூறியிருக்கிறார். அத்துடன் சம்பவம் தொடர்பில் மனித உரிமை ஆணைக்குழுவில் முறையிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் பாடசாலையில் இடம்பெற்ற சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட மாணவி கூறுகையில் தான் தரம் 11 கேள்வி கேட்பதாகவும் தெரிவித்தார். அத்தோடு அங்கு தனக்கு நேர்ந்த சம்பவங்கள் தொடர்பில் கூறிய மாணவி பாடசாலையில் அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் குறித்தும் பல அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். அந்த மாணவி தொடர்பிலான காணொலியை நீங்கள் எங்களுடைய விசேட ஒரு காணொலியாக நாங்கள் உங்களுக்கு இந்த அரசியல் சாணக்கிய பதிவிற்கு அடுத்ததாக நாங்கள் பதிவேற்றுவோம். அதில் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்கிற விடயத்தை கூறி நானும் இந்த அரசியல் சாணக்கிய பகுதியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இவைதான் முக்கியமான செய்தி நிலைமைகளாக இந்திய நாளில் இருக்கின்றன. இவை தவிர ஏனைய பிரதான செய்திகளை எங்களுடைய இரவு நேர பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். தொடர்ந்து முனைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.